என்ன பார்க்க போறோம், முக்கியமா நியூஸ் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த பாலசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இந்த பாலசூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது வந்து பார்த்தோம்னா சிபிஐ வந்து எவிடன்ஸ் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனைனா இறந்துட்டாங்க, ஆனா 83 பாடி வந்து இன்னும் கிளைம் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்துக்கோங்க, இந்த டெட்லி ஆக்சிடென்ட்னால வந்து என்னன்னா அப்படி கிரஷ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. இதெல்லாம் வந்து அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ சாம்பிளிங் எடுத்து யார் அந்த பர்சன் யார் அந்த ஐடென்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ சாம்பிளிங் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுக்காக வந்து என்னன்னா டிஎன்ஏ சாம்பிளிங் எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த மணிப்பூர் கிரைசிஸ் ரொம்ப ரொம்ப மோசமான வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க அந்த இன்சிடென்ட் என்னன்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு சைல்டு வந்து ஒரு கன் ஃபைட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கான். அவனும் அவங்க அம்மாவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து போயிட்டு இருந்திருக்காங்க, அதை மறிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே வந்து எரிச்சிருக்கான். ஓகேவா, அதை பத்தி தான் வந்து கொடுத்துருக்கான். சோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 1000 பிஎஸ்எஃப் போர்சஸ் வந்து என்னன்னா மணிப்பூர்ல வந்து இறக்கிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் வந்து என்னன்னா 1000 பிஎஸ்எஃப் போர்சஸ் வந்து இறக்கிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஐஐடிஎம் வந்து என்ஐஆர்எஃப்ல வந்து யார் ஃபர்ஸ்டா இருக்காங்கன்னா ஐஐடிஎம் தான் வந்து இருக்கு. இதுல வந்து நாங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தாக்க வைக்கிறதுக்கு நாங்க என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ஐஆர் ரேங்கிங் வந்து 5th year இன் அரோ. ஓகேவா, என்ஐஆர் ரேங்கிங்ல ஃபர்ஸ்டா வந்து இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 5th year இன் அரோ யார் வந்து வாங்கியிருக்காங்கன்னா இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல இன்ஜினியரிங் கேட்டகரி, ஓகேவா, இன்ஜினியரிங் கேட்டகரியில வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்டா வந்து எத்தனை ஏழு வந்து இருக்காங்கன்னா 8th year வந்து என்னன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில வந்து இருக்காங்க. இன்ஜினியரிங் கேட்டகரின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா 8th year என்ன ரோ அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து ஓவரால் கேட்டகரி இன்ஜினியரிங் சேர்க்காம காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஓவரால் கேட்டகரியில வந்து பார்த்தோம்னா 5th year என்ன ரோ தொடர்ந்து 5 வருஷமா என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸாகவே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு செக்ஷன்ல அசால்ட் பண்ண ஒரு மேன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அந்த டபிள்யூஎஃப் சீஃப் என்னவோ வந்து ஆக்ஷன் எடுக்காம வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். இன்னமும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேஸ் வந்து ஜூலை 15 வரைக்கும் இந்த ஜூன் 15 வரைக்கும் நாங்கள் வந்து கேஸ் வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத்தனை பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, இத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இன்னும் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா எந்த விதத்துல. ஓகே, ஸோ வந்து இந்த ஜிசிசி லைன்ஸ் லைன் ஏஜென்சிஸ் எல்லாமே சேர்ந்து என்னன்னா எப்படி வந்து நம்ம கோஆர்டினேட்டா வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்றது வந்து என்னன்னா டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து மான்சூன் வந்து இன்னமும் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ரீன் சாம்பியன் அவார்ட்ஸ்ங்கிற 2022 வந்து என்ன பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்குன்னு வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் என்வரன்மெண்ட் கன்சர்வேஷன் வந்து இன்வால்வ் ஆகணும் அவங்களுக்கு வந்து க்ரீன் சாம்பியன் அவார்ட்ஸ் அப்படின்னு 2022 வந்து என்னென்ன பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ யார் வந்து என்வரன்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா சிவா மெய்யநாதன். ஓகே, சிவா மெய்யநாதன். ஓகே, நம்ம டக்குனு வந்து அடிஷனல் செக்ரட்டரி யார் வந்து பார்த்தோன்னா சுப்ரியா சாகு. ஓகேவா, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி யார் வந்து பார்த்தோன்னா சுப்ரியா சாகு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்டல் பாஸ் கிளைமேட் சேஞ்ச் யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் மினிஸ்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவம் ஐயநாதன். ஸோ வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ஷனை வச்சு ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இன்க்ளூசிவிட்டியில் வந்து பேஸ் பண்ணி என்னன்னா இவங்க வந்து இன்வால்வ் பண்ண வச்சிருக்காங்க. அதே போல என்னன்னா ரோட் சேஃப்டி சார்ந்த விஷயத்துலையும் வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இன்னும் இந்த மான்சூன் வந்து டிலே ஆயிருக்கு. இதனால வந்து என்ன ஹீட் வேவ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா வந்து இருக்கு. ஏன் இன்டீரியர் ஏன் கோஸ்டல் தமிழ்நாடும் வந்து என்னன்னா இன்னமும் இன்டென்ஸ் ஹீட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 42.3 degrees Celsius எவ்வளவு வந்து அது அதிகமா வந்து ரிப்போர்ட் பண்ண போறாங்கன்னா 42.3 degrees Celsius. ஏன் கோஸ்டல்ல இருந்து சென்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதனால ரொம்ப மோசமா வந்து அஃபெக்ட் ஆகுது. 40 degrees Celsius மேல வந்து எங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகுனா வேலூர், திருத்தணி, கரூர். அது மட்டும் இல்லாம மேக்சிமம் டெம்பரேச்சர் வந்து நார்மலோட எவ்வளவு டிவைட் ஆயிருக்குன்னா 4.5 degrees Celsius வந்து டிவைட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ ஹீட் வேவ் பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஓகே, இந்த சிஎம் லான்சர்ஸ் 500 urban ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ் வந்து கவர் பண்ணிருப்போம், அதை வந்து பாத்துக்கோங்க. அது வந்து தனியாவே வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். இது வந்து 1 மார்க் ப்ரிலிம்ஸ் சார்ந்த விதத்துலயும் கேட்கலாம்,
அதே போல மெயின்ஸ்லயும் வந்து கேட்கலாம். ஓகே, இந்த அறிக்கம்பனை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து மூவ் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து என்னன்னா, அதை பத்திலாம் வந்து நியூஸ்ல வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யூடியூப்லாம் வந்து இந்த அறிவிப்பம்மனை வந்து எப்படி வந்து மூவ் பண்ணாங்க அப்படிங்கிறலாம் நம்ம வந்து பார்த்துருக்கிறது வந்து சான்ஸ் இருக்கு. இந்த அறிவிப்பம்மனை வந்து பாருங்க, ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த எலிஃபென்ட் இப்போதைக்கு வந்து என்னன்னா தனியா வந்து அதை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அது மானிட்டர் பண்ண ஃபாரஸ்ட் அபிஷியல் என்ன பண்ணாங்க, அதை வந்து மானிட்டர் பண்றாங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட முக்கியமான நியூஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். கேளா, அடுத்து வந்து ஜூன் 8 எடிஷன் வந்து பார்க்கலாம். இங்க வந்து ஜூன் 8 எடிஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மான்சூன் வந்து டிலே ஆயிடுச்சு. ஓகேலா, ஜூன் 2 வந்து ரீச் ஆயிருக்கணும்னு நமக்கு வந்து தெரியும். ஆனா ஜூன் 8 ஆயிடுச்சு. இன்னும் வந்து என்னன்னா, மான்சூன் கேரளா வந்து கரெக்டா வந்து மழை பெய்யல. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, சைக்ளோன் வந்து என்னன்னா மான்சூன் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. என்ன சொல்லலாம், சைக்ளோன் அஃபெக்ட் மான்சூன்னா டோட்டலா மான்சூனே இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம், இல்லைன்னா வந்து டோட்டலா வந்து மான்சூனே வராம கூட பண்ண வைக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்மளோட அந்த முக்கியமான சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதே போல விவசாயம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை, ஏன்னா கிரவுண்ட் வாட்டர்ங்கிறது அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரீசார்ஜ் ஆகும். ஓகேலா, ஒரு 100 அடி அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது பொறுத்து தான் நிறைய பேர் வந்து இரிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா இரிகேஷனும் அஃபெக்ட் ஆகுது, நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேலா, ஸோ இந்த சைக்ளோன் எப்படி போகுது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேலா, இன்னும் ஒரு 10 நாள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைம், பாப்பா எப்படி போகுது. ஓகேலா, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சப்போஸ் வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டா வந்து யாராவது டிஸ்அஃபெக்ஷனா இருந்தானா, அதாவது இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு அஃபன்ஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து என்னன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா செக்ஷன் 1-4A வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து சொல்லியிருக்காங்க, லா ஆஃப் செடிஷன்ங்கிறது வந்து என்னன்னா அன்கான்ஸ்டிடியூஷனல், அதாவது வந்து கவர்மெண்ட் மேல யாராவது வந்து தப்பா ஏதாவது வந்து சொல்றாங்கன்னா அது வந்து என்னன்னா அஃபன்ஸ் வந்து பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்றது வந்து என்ன தப்பு, அதுக்கு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா WFP சீஃப் வந்து இவருக்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கேஸ் வந்து ஃபைலா இருக்கு, நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னமும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்ப சொன்னாங்க, June 15 வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டர். ஓகேலா, அதனாலயே லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேலா, அந்த WFP அனுராக் தாக்கூர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யார் அனுராக் தாக்கூர். இந்த WFP சீஃப் வந்து அடிக்கடி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி WFP சீஃப் வந்து தப்பு பண்ணி அது வந்து இன்னமும் வந்து கேள்வி கேட்காமலே வந்து வச்சிருக்காங்க. அதே போல கலக்ஷேத்ரா இன்சிடென்ட்டும் வந்து என்னன்னா இன்னமும் வந்து என்னன்னா ஆக்ஷன் எடுக்காம வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு என்னன்னா அந்த கலக்ஷேத்ரா வந்து இன்வால்வ் ஆன ஆள் வந்து பெயில் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இல்லை அதெல்லாம் வந்து நியூஸ்ல வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு முக்கியமான இன்சிடென்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கவர் பண்ணாங்கன்னா, ஒன்னு வந்து இந்த பிரிக் பூஷன் சரண்சிங் WFP சீஃப், இன்னொன்று வந்து என்ன கலக்ஷேத்ரா இன்சிடென்ட். இல்ல ஓகே, ஒரு நம்ம ஸ்டெர்லைன் பிளான்ட் வந்து என்னன்னா, நம்ம ஸ்டெர்லைட் பிளான்ல வந்து சேஃபா வந்து ஜிப்சம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு பேனல் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2018 நினைக்கிறேன், 2018 நம்ம ஆக்சிடென்ட் அப்புறம் என்னன்னா நிறைய ரொம்ப கிரிட்டிக்கலான மெட்டீரியல்லாம் வந்து என்ன பண்ணாலும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து என்ன ஜிப்சம் வந்து ரிமூவ் பண்ண போறாங்க, அதுக்கு வந்து பேனல் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. ஓகேலா, ஸோ எப்படி வந்து அதை வந்து சேஃபா ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது வந்து என்னன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காரஃப் வந்து காரஃப் MSP பிரைஸ் வந்து எவ்வளவு மார்ஜினல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னா 50% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ 2183 வந்து 50% எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பாருங்க, இதில் 143. அதே போல என்னன்னா மற்ற எல்லாமே 50-50-50 தான், இல்லை 50% வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 8000 இது பார்த்தோன்னா பேடி தான் முக்கியம், 2183 143 ரூபீஸ் வந்து என்னன்னா மேக்சிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு மூட்டைக்கு கிட்டத்தட்ட என்னன்னு வந்து பார்த்தோம்னா 143 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. கிரவுண்ட் வந்து 500 ரூபா, ஒரு மூட்டைக்கு வந்து என்னன்னா ஒரு மூட்டை 80 கிலோனா 500 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ்ல கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான விஷயமும் வந்து பார்த்துட்டோம்.
எம்ஆர்டிஎஸ் சர்வீசஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு வந்து பார்த்தாங்க, அதை வந்து என்ன போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, சர்க்கிள் வந்து போயிட்டு இருந்தது, ஆனா மக்கள் வந்து அதுக்கு அகேன்ஸ்டா வந்து இருக்கலாம்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு டனல் போயிங் மிஷின் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்கு. அது வந்து 1000 ஒர்க்கர்ஸ் வந்து வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு பிரேக் த்ரூ வந்து பண்ணியிருக்காங்க. என்ன மிஷின் வந்து பார்த்தோம்னா டனல் போயிங் மிஷின் பேர் என்ன ஆனைமலை, அது கிட்டத்தட்ட வந்து 415 மீட்டர் வந்து போர் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட வேணுகோபால் நகர் வரைக்கும் வந்து என்னன்னா போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்கிருந்து வந்து ஆரம்பிச்சுன்னு வந்து பார்த்தோம்னா மாதாவரத்துல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து என்னன்னா மாதாவரத்துக்கும் வேணுகோபால் நகர் ஸ்டேஷனுக்கும் வந்து இடையே வந்து ஒரு டனல் மாதிரி வந்து போர் போட்டுக்கிட்டே போயிருந்துருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மீட்டருக்கும் வந்து பார்த்தோம்னா 415 மீட்டர். எப்பிலிருந்து இதை வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 6 இருந்து ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. எப்ப இந்த டனல் வந்து ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து August 25 வந்து ஓபன் பண்ண போறோம். ஓகே, சில மிஸ்ஸிங் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா நம்மளோட டிஜிபி சவேந்திர பாபு வந்து என்ன பண்ணிருக்காங்க, டீம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சில்ட்ரனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னன்னா டீம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து மிஸ்ஸிங் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா 1897 வந்து இந்த ஆயிருக்கு. ஒவ்வொரு இயரும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2000 பக்கத்துல வந்து வருது. ரொம்ப மோசமா எப்ப நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த கொரோனா அப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா நடந்திருக்குன்னு நமக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா, 2019 வந்து பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3,000 5000 பக்கத்துல இருக்கு. 5000 பக்கத்துல வந்து இருக்கு. எவ்வளவு ட்ரேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,328 பேர் வந்து ட்ரேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. சோ நம்ம தமிழ்நாட்டிலயும் என்னன்னா இந்த மாதிரி வந்து சைல்ட் மிஸ் ஆகுறது வந்து ஒரு காமனான விஷயமா இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியுது. ஓகே, இன்னொன்று வந்து என்னன்னா இந்த நம்ம தமிழ்நாடு கோஸ்டல் ஜோன் அத்தாரிட்டி வந்து இந்த கோஸ்டல் தாலியில ரிவரை வந்து திருப்பி வந்து ரீசர்வே பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு பிளான் வந்து கோஸ்டல் ஜோன் பிளான் அப்படிங்கறது வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு மகேந்திரங்கிற ஒரு என்ன பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த நேஷனல் கிரீன் ட்ரைபல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்பவும் சர்வே எடுங்க, எது எதெல்லாம் பாதுகாக்கணுங்கிறது வந்து திரும்பவும் சர்வே எடுங்க. இங்க நிறைய முக்கியமான ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் ஏரியாஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அது அதுக்கு என்ன சொல்லலாம்னா சால்ட் மார்ஷஸ் சாண்ட்யூன்ஸ் உள்ள ஏரியாலாம் நீங்க வந்து ரிமூவ் அதெல்லாம் வந்து லீவ் பண்ணிட்டீங்க, அதை வந்து என்க்ரோச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து என்ன திரும்பவும் வந்து என்ன பண்ணுனா ரீசர்வ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1996 பிளான் படி என்ன திரும்பவும் ரீசர்வ் எடுங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னா கோஸ்டல் ஜோன் அத்தாரிட்டிட்ட வந்து நேஷனல் கிரீன் ட்ரைபல் வந்து கேட்டிருக்கு. யார் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரங்கிற வந்து என்னன்னா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்காரு. ஓகே, கிட்டத்தட்ட நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்துருக்கோம். அதே போல ஒரு டெம்பிள் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு இடத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப டெம்பிளோட லேண்ட்ஸ் வந்து யார் வந்து அது வந்து யூஸ் பண்ணணும் அதை மெயின்டைன் பண்ணணும் இல்ல அதை வந்து சப்போஸ் வந்து அதை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வந்து டெம்பிளுக்கு தான் வந்து போய் சேரும், மத்தவங்களாம் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கறது வந்து என்னன்னா கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. கவர்மெண்டோ இல்ல வெளியாளுங்களோ வந்து என்னன்னா டெம்பிளோட லேண்ட் வந்து என்னன்னா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. அந்த டெம்பிள்ல உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரைட்ஸ் இருக்கு. சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்குது, ஏதாவது வாடகை விட்டு ஏதாவது வருமானம் கிடைக்குதுன்னா அந்த டெம்பிளுக்கு தான் வந்து போய் சேரணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க, கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த ஜிசிசி கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து ஏதாவது வந்து லஞ்சம் நடந்திருக்கா அப்படிங்கறது வந்து என்னன்னா பாக்குறதுக்கு டிவிஏசி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைகோர்ட் வந்து அலோ பண்ணிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜிசிசி கான்ட்ராக்ட்ஸ்ல ஏதாவது லஞ்சம் வந்து
லஞ்சம் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு இந்த டிபிஎஸ்சி வந்து பார்க்க போறாங்க. இல்ல அதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த டெம்பிள் லஞ்சம் வந்து பாத்துறோம், கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட்டா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்த விஷயம், இந்தியா சார்ந்த விஷயம், அப்புறம் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லா வந்து பாத்துறோம். ஓகேவா?